இது வெற்றி படமாக அக்செப்ட் பண்ண மக்களுக்கு வந்து நான் முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு திரைப்படம் பஸ்ஸுல் வர்த்தக ரீதியை தாண்டி மக்கள் மனதில் எந்த அளவுக்கு போயிட்டு வந்து தங்குது, மக்கள் அதை எப்படி ரிசப்ஷன் பண்ணுறாங்க, மக்கள் அதை எப்படி ஏற்றுக்கிறாங்க அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்டு ப்ளூ ஸ்டார் வந்து இந்த ஃபர்ஸ்ட் டேலேருந்தே வந்து மக்கள் அதை கொண்டாடுறது, அந்த கேரக்டர்ஸை வந்து அவங்க ரிசீவ் பண்ண விதம், அப்புறம் அதில் பேசியிருக்கிற பாலிடிக்ஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண விதம், அண்ட் வந்து அந்த படத்தை வந்து செலிப்ரேட் பண்ணது, நிறைய ட்வீட்ஸ் நான் பார்த்தேன், நிறைய மெசேஜ் எனக்கு வந்தது, அண்ட் நிறைய வீடியோஸை நான் பார்த்தேன். அண்ட் இந்த படத்தில் இருக்கிற சின்ன சின்ன கேரக்டர்ஸை வந்து அவங்க பேசுனதை வந்து கட் பண்ணி போட்டிருக்கிறது, குறிப்பாக புல்லட் பாபு, சாமு, தேன்மொழி, அதுக்கப்புறம் வந்து அம்மா கேரக்டரு, அது மாதிரி வந்து நிறைய பேரை வந்து நிறைய வீடியோஸை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு ரொம்ப நாள் கழித்து ஒரு திரைப்படத்தில் பல கேரக்டர்களை வந்து மக்கள் வந்து இப்படி கொண்டாடி அக்செப்ட் பண்ணது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது ப்ளூ ஸ்டாருக்கு வந்து நடந்திருக்கு. ஏன்னா ஒரு படம் வந்து வெற்றி படம் அப்படின்னு வந்து என்ன இப்போ ப்ரொடக்ஷன் கம்பெனி சொல்லிக்கலாம், அண்ட் வந்து நம்ம திரைப்படம் பார்க்குறவங்க இல்லை வந்து இதில் ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க சொல்லிக்கலாம், ஆனால் மக்கள் அக்செப்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் வந்து ப்ளூ ஸ்டார் வந்து மக்கள் வந்து இந்த அளவுக்கு வந்து என்னென்னா ஒரு பயங்கரமான ஒரு சப்போர்ட்டை கொடுத்து அக்செப்ட் பண்ணது வந்து நான் ரொம்ப பெருமையாகவும் நினைக்கிறேன். நீலம் ப்ரொடக்ஷனுக்கு வந்து ரொம்ப பெருமையான படமாகவும் நினைக்கிறேன். அண்ட் ஜெய்க்கு வந்து என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள் அண்ட் வாழ்த்துக்கள். அவனுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது, ஏன்னா வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகி 4வது நாள்லேயே ஒரு ஹீரோ வந்து டபுள் டைம் அந்த படத்தை பார்த்துட்டு அவனை கூப்பிட்டு மீட் பண்ணி நம்ம படம் பண்ணலாம் பிரதர்னு சொல்லியிருக்காரு. ஒரு பெரிய ஹீரோ அவர், அது பயங்கர சந்தோஷமாக இருந்தது. இப்போ அட்டகத்திக்கு எனக்கே நடக்கலை, அட்டகத்தி படம் முடிஞ்சோடனே ஒரு சின்ன படம் தான் பண்ணணும்னு ட்ரை பண்ணோம். ஆனால் கார்த்தி சாருக்கு நான் சைன் பண்ணி ஓகே பண்ணிட்டேன். ஆனால் தேர்ட் படம் தான், ரெண்டாவது படம் வந்து ஒரு சின்ன படம் தான் என்னை வந்து பண்ண சொல்லி கேட்டாங்க. அப்புறம் வந்து யாராவது ஹீரோவங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணாங்களா பிரதர்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டாங்க ப்ரொடக்ஷன் கம்பெனியில், யாருமே பண்ணல எனக்கு. எனக்கு என்னடா, ஏன்னா அப்போ ரெண்டு மூணு படம் வந்தது, அந்த படத்தை பார்த்துட்டு நிறைய ஹீரோங்க அந்த டைரக்டர்கிட்டலாம் கூப்பிட்டு பேசி படம்லாம் பண்ணாங்க, கமிட் ஆச்சு. ஆனால் என்னடா நம்மளை யாருமே கூப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஃபீல் இருந்தது. ஆனால் வந்து பரியரும் பெருமாளில் வந்து மாரிசெல்வராஜுக்கு நடந்தது, படம் ரிலீஸ் ஆன உடனே வந்து தனுஷ் வந்து அவரை கூப்பிட்டு வந்து படம் பண்ணார், ஒரு பெரிய படம் அவனுக்கு இருந்தது. அந்த மாதிரி வந்து இப்போ ஜெய்க்கு வந்து நடந்திருக்கு, அண்ட் ஃப்ராங்க்லினுக்குமே அது நடந்தது, அது இன்னும் கொஞ்சம் அப்படியே தள்ளி போயிட்டுருக்கு. அண்ட் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆக்சுவலி வந்து. சரி, நம்ம எதுக்காக படம் பண்ணுறோன்னு ஒன்று இருக்குது, ஆனால் அந்த சக்ஸஸ் வந்து எந்த இடத்துல திரும்ப வந்து அது கண்டினியூ ஆகும்னா அடுத்த படம் மூலமாக தான் அது வந்து கண்டினியூ ஆகும். அது வந்து உடனே ஜெய்க்கு நடக்கிறது வந்து எனக்கு பெரிய சந்தோஷம், அது அந்த வகையில் ரொம்ப மகிழ்ச்சி. அண்ட் வந்து எங்கள் இந்த படத்தை வந்து தயாரிக்க முன்வந்த கணேசமூர்த்தி அண்ட் சௌந்தர்யாவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா வந்து நான் எப்போயுமே சொல்லுவேன், நம்மளை நம்புறவங்க தான் நம்மக்கிட்ட வருவாங்க, இல்லைனா வரமாட்டாங்கன்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். ஏன்னா நம்ம பேசுகிற பாலிடிக்ஸ் அப்படி, நம்ம பேசுகிற அரசியல் அப்படி. நான் இப்போ என்னை யார் எப்படின்னு பார்ப்பாங்கன்னா வந்து வெறும் ரஞ்சிதா மட்டும் பார்க்க மாட்டாங்க, நான் பேசுகிற அந்த அரசியலோடு தான் என்னை வந்து பார்ப்பாங்க. சில பேர் என்னை எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, ரொம்ப வந்து ஐடென்டி பாலிடிக்ஸ் பண்ணுறாருன்னு சொல்லுவாங்க, இல்லை வந்து அவருடைய கேஸ்டாலும் கூட தான் அவர் வந்து வேலை செய்வார்னு சொல்லுவாங்க. நிறைய கதைகள் வந்து வெளியே போயிட்டுருக்கு. ஆனால் நான் இப்போ வரைக்கும் வந்து அதெல்லாம் நான் நம்புறதே இல்லை. எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ, எனக்கு என்ன தேவையோ அதுதான் நான் வந்து தொடர்ந்து பண்ணிட்டுருக்கேன். என்னுடைய உழைப்பையும் என்னோடய ஒர்க்கையும் நான் பேசுகிற அரசியலையும் நான் ரொம்ப முழுசாக நம்புகிறேன். மற்றவங்க எல்லாரும் விட ஃபஸ்ட்டு வந்து என்னுடைய அரசியல் தான் நான். ஸோ என்னோடய பாலிடிக்ஸு நான் நம்புகிற அந்த தத்துவம் வந்து என்னை சரியாக வழிநடத்தும் நான் எப்போவுமே நினைப்பேன். அதனால் நான் யாருக்கிட்டேயும் நான் போகவே மாட்டேன், யாரையும் தேடி நான் போனதே இல்லை. நான் பேசுகிற அரசியல் வந்து நிறைய பேரை என்கிட்ட கூட்டு வந்து விட்டுருக்கு. நான் அப்போ தான் சொல்லுவேன், என்ன நம்புகிற, என்ன அக்செப்ட் பண்ணுற, நான் பேசுகிற பாலிடிக்ஸை புரிஞ்சுக்கிறவங்க தான் என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண முடியும். இல்லை வந்து வேறு யாரும் என் கூட சேர்ந்து வந்து ஒர்க் பண்ணுறது வந்து அவ்வளோ கஷ்டம். ஏன்னா அவ்வளோ வெளிப்படையாக நான் இருக்கிறேன், நான் யாருன்றதை சொல்கிறதுல அவ்வளோ வெளிப்படையாக இருக்கிறேன். அந்த வெளிப்படைத்தன்மையை, அந்த பாலிடிக்ஸ், அந்த தத்துவத்தை சரியாக புரிஞ்சுக்கிட்டு என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறவங்க தான் இந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லாருக்குமே வந்து இந்த இடத்துல நன்றி சொல்லிக்கிறேன். அண்டு கணேசமூர்த்தி அண்ட் சௌந்தர்யாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா அவங்க ஒரு டிஃப்ரெண்டான ஒரு இடத்துலேருந்து வராங்க, அவங்க அவங்களோட கல்ச்சர் வேறு, அவங்களோட பழக்க வழக்கங்கள் வேறு, ஆனால் நம்ம பேசுகிறத வந்து அவங்க புரிஞ்சுக்கிறாங்களே, இது சரியாக இருக்குன்னு நினைக்கிறாங்களே, அதுதான் ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன் நான். ஸோ அவங்களுக்கு நான் மிகப்பெரிய நன்றி நான் இந்த மேடையில் தெரிவிச்சுக்கிறேன். நிறைய படம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. மலைன்னு சொல்லிட்டு ஒரு படம் யோகி பாபு வச்சு வந்து முடிச்சிருக்காங்க. அண்ட் வந்து நிறைய திரைப்படங்களை பண்ணிட்டுருக்காங்க. எல்லாமே புது மங்க இயக்குநர்கள் நடிகர்கள் வச்சு நிறைய ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. நிச்சயமாக வந்து பெரிய வெற்றிகள் தொடர்ந்து நீங்கள் பெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றிமா.
அண்டு சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி. அண்டு அவருக்கும் எனக்கும் வந்து அட்டகத்தியிலிருந்து வந்து பெரிய நட்பும் பழக்கமும் இருந்தது. அவர் ப்ரொடக்ஷன், அவர் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி ஆரம்பித்த உடனே வந்து அவர் கூட சேர்ந்து நம்மளை ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து நானும் யோசிச்சிட்டே இருந்தேன். அண்டு ப்ளூ ஸ்டார் வந்து கரெக்டான படமாக இருக்கும்னு அவர் நம்பினார். என்னை விட வந்து அதிகமாக நம்பினது வந்து சக்தி தான் நம்பினார். ஏன்னா அந்த படம் வந்து ஒரு அந்த சாங் ஃபஸ்ட்டு சாங் வெளிவந்தப்போ அவர் தான் கூப்பிட்டாரு, பிரதர் நம்ம வந்து பண்ணலாம், இதை சேர்ந்து பண்ணலான்னு சொல்லிட்டு. அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் கேட்கவே இல்லை, ஆனால் அவர் வந்து நம்ம பண்ணலாம் இதை அப்படின்னு சொன்னது, அந்த ஆர்வம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த இந்த படத்தை அவர் வந்து நம்பினது, அவர் படமே பார்க்கல, ஃபஸ்ட்டு டே தான் வந்து அவர் வந்து படம் பார்த்தாரு. அந்த படத்தை பயங்கரமாக நம்பி இந்த படத்தை வந்து சரியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாரு. அந்த சேர்த்ததோட விளைவு தான் இது வந்து இவ்வளோ பெரிய சக்ஸஸ்க்கான காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்டு தேங்க்யூ, தேங்க்யூ பிரதர், ரொம்ப நன்றி. நம்ம தொடர்ந்து நிறைய பண்ணுவோம். அண்ட் வந்து நிலம் ப்ரொடக்ஷன் சபா ஒர்க் பண்ண சிவா, பரத், காமராஜ் அண்ணன், நிறைய பேர், சரவணன் இருக்கிறான், நிறைய பேர் வந்து இங்கே ஒர்க் பண்ணியிருக்காங்க. டிஓ வந்து இவன் சுதிர் வந்து இதோட ப்ரொமோஷன்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கிறான். பிஆர்ஓ வந்து குணா எங்கே இருக்கான், குணா வந்து பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்கான். அண்டு ஷியாம்லால், நிறைய பேர் வந்து ப்ரொடக்ஷன் சைடில் அவ்வளோ பெரிய சப்போர்ட் அண்டு பெரிய பெரிய உதவிகள் வந்து பண்ணியிருக்கிறீங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து என்னுடைய நன்றிகள். அதில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் எல்லாருமே செம்ம சூப்பரான ஒரு ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க. பெரிய லெவலில் இவங்க எல்லாருமே இருப்பாங்க. அண்ட் வந்து பிரித்தி அண்ட் சாந்தனு அவங்க பேசுகிறப்ப அவ்வளோ எமோஷன்ஸ் இருந்தது. நிச்சயமாக வந்து வெற்றி என்பது அவ்வளோ சாதாரணமாக கிடைச்சிடாது சினிமாவில். நம்ம ஒரு பேசுகிற அரசியல்னாலேயே நம்ம வந்து மக்கள் அக்செப்ட் பண்ணிப்பாங்கலாம் கிடையாது, இல்லை நம்ம வந்து இங்கேருந்து வரோம் அப்படின்றதுனாலே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் நம்ம பண்ணுற பட ஒர்க்கோட வேல்யூ தான் வந்து மக்கள் வந்து நம்மளை வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம ஒர்க்கில் அவ்வளோ வேல்யூ இருக்குது, மக்கள் வந்து நம்மளை வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. அண்டு பத்திரிகை தொலைக்காட்சி ஊடகங்களும் நம்மளை வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கு. அண்ட் வந்து நம்ம வந்து ரொம்ப பெருமையாக சொல்லிக்கலாம், ப்ளூ ஸ்டார் வந்து அச்சு அசலான ஒரு வெற்றி படம். அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பயங்கரமாக சந்தோஷமாக இருக்குது. இந்த இந்த ப்ளூ ஸ்டாரை வந்து எதை முன்வைக்குது அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ப்ளூ ஸ்டார் படம் வந்து சென்சார் போர்டு வந்து படம் பார்த்தாங்க. அது வரைக்கும் எனக்கு சென்சாரில் இந்த படம் பிரச்சனையே வராதுன்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். நம்ம படம் பண்ணால் கொஞ்சம் வந்து சில பிரச்சனைகளோடு தான் சென்சார் போர்டு வந்து நம்மளை அணுகும். நம்ம ப்ரொடக்ஷன், நீலம் ப்ரொடக்ஷன் படம் சென்சாருக்கு வருதுனாவே அங்கே நிறைய பேர் அலர்ட் ஆகிடுவாங்க. ஓகே, இதெல்லாம் இருக்க போது இல்லை பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு வந்து அவங்க ரெடி ஆகிடுவாங்க. அதனால் வந்து சரி அப்படி தான் வந்து ப்ளூ ஸ்டார் சென்சார் வந்து அப்ளை பண்ணோம். ரொம்ப ஏமாற்றமாக இருந்தது. ப்ளூ ஸ்டார் படம் வந்து வெளியாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட்டு ஒப்பீனியன் வந்துடுச்சு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக, இந்த படமா அங்கே எப்படிங்க இதை போயிட்டு நீங்கள் வெளியேறக்கூடாதுன்னு சொல்கிறீங்க? ஏன் இல்லை, இது சில ப்ராப்ளம் இருக்குது, இதில் வந்து ரொம்ப கம்யூனலாக இருக்குது, ஒருத்தர் வந்து பயங்கரமாக அகெயின்ஸ் பண்ணிட்டாரு, ரொம்ப கம்யூனலாக இருக்குது. மூர்த்தி அண்ணன் படம் இருக்குது, மூர்த்தி அண்ணன் வந்து அவர் ரவுடி அவர், ஆனால் நீங்கள் அவர் அவருடைய படத்தை வச்சுருக்கிறீங்க, அவருடைய லெட்டர் இருக்குது இதில் அப்படின்னு சொன்னால் எனக்கு ரொம்ப ஆச்சரியம். மூர்த்தி அண்ணன் வந்து எங்களை படிக்க வச்சார். அவர் போய் மூர்த்தியார்ன்றவர் எங்களை படிக்க வச்சார். நிறைய பேர் வந்து எங்கள் ஊரில் வந்து படித்ததுக்கு அவர் தான் மெயின் காரணம். அவர் பெரிய லீடரு, அவர் எப்படிங்க நீங்கள் ரவுடியாக சொல்லலாம் அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு வந்தது. அண்ட் வந்து இந்த படம் ரொம்ப கம்யூனலாக இருக்குது, ஒரு தரப்பை வந்து பயங்கரமாக குற்றஞ்சாட்டுதுன்னு சொல்லிட்டு ரிவைசிங் வந்து அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா இது வந்து சென்சார் தரமாட்டோன்னு சொன்னதுக்கப்புறம் ரிவைசிங் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணோம். ரிவைசிங் அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து சென்சார் வந்து நமக்கு வந்து கிடைச்சிது. ரிவைசிங்கில் வந்து சில பேர்களை மாற்ற சொன்னாங்க, டீம் பேர், ஆப்போசிட் டீம் பேர் வந்து மாற்ற சொன்னாங்க, அதில் இருக்கிற கேரக்டர்ஸ் பேர் வந்து மாற்ற சொன்னாங்க. அப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து இருந்தது அதில், ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஒரு படம் ஒற்றுமையை கூறுது, ஒரு படம் வந்து எல்லாரும் ஒன்றா இருக்கணும்னு சொல்லுது, ஒரு படம் வந்து இங்கே இருக்கிற வந்து வேறுபாடுகளுக்கு எதிராக நம்ம வந்து ஒன்றா ஆகணும்னு சொல்லுது. அந்த ஒன்றா ஆகணும்னு சொல்கிற ஒரு தத்துவத்தை கூறுற ஒரு படத்தை வந்து வெளிவரக்கூடாதுன்னு தடை செய்கிற அளவுக்கு தான் இன்றைக்கி வந்து இன்றைக்கி வந்து அவ்வளோ பேருடைய ஒரு என்ன சொல்கிறது மாற்று கருத்துடைய ஒரு சென்சார் போர்டில் உறுப்பினராக இருக்கிறவங்களுக்கு வந்து அவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படின்றப்ப வந்து ரொம்ப ஒரு மோசமான சூழல் இருக்கிறத வந்து நம்ம வந்து பார்க்க முடியுது. அதை மீறி தான் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி வந்து ஒரு பெரிய அளவில் மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகிருக்கு, ஒரு பெரிய டிஸ்கஷனை வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. சுசிலா அம்மா வந்து அதான் இப்போ இவங்க சொன்னாங்க, சௌந்தர்யா வந்து ரொம்ப கரெக்டாக சொன்னாங்க. அந்த சீன் வந்து எனக்கு ரொம்ப இந்த படத்துலேயே பயங்கரம் பிடிச்ச சீன். சில படங்களில் ரெண்டு சீன் மூணு சீன் தான் எனக்கு போதுமானதாகவே இருக்கும். அது பார்த்தோன்னே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடும், ஓகே ரொம்ப திருப்தியான நம்ம வேலை செஞ்சுருக்குறோம்னு எனக்கு வந்து தோணும். ப்ளூ ஸ்டாரில் அப்படி எனக்கு வந்து ரொம்ப திருப்தியான ஒரு காட்சின்னா, ராஜேஷ் வந்து ஃபஸ்ட்டு வட்டி கேட்குறப்ப வந்து சுசிலான்னு சொல்லிட்டு பேர் சொல்லி கூப்பிடுவான். கூப்பிட்றப்ப எனக்கு சமக்கம் வந்ததுன்னு வச்சிங்களேன். ஆனால் இதுதான் இயல்பு, இதுதான் வந்து ஒட்டுமொத்த சமூகத்தில் இருக்குது. நானும் சின்ன வயசில் நான் பார்த்துருக்கேன்,
வந்து ஊர் தெருவில் இருக்கிறவங்க வந்து இப்போ நம்ம ஊரில் வயசான தாத்தா இருப்பார், அவர் பேர் சொல்லி கூப்பிட்றது வந்து எனக்கு ரொம்ப கோபமாக இருக்குது. எங்கள் அப்பா கிட்ட கேட்டிருக்கேன், ஏப்பா அது மாதிரி வந்து அவங்க வந்து இப்படி பேர் சொல்லி கூப்பிட்றானுங்க அப்படின்னு சொல்லி. எங்கள் அப்பா வந்து என்னால் அவரால் சொல்ல முடிஞ்ச அளவுக்கு என்னை வந்து புரிய வச்சுருக்காரு. அண்ட் வந்து இந்த படத்தோட வெற்றியாக நான் எதை பார்க்குறேன்னா, ஃபஸ்ட்டு வந்து சுசிலான்னு பேர் சொல்லி கூப்பிட்ட ராஜேஷ், ரெண்டாவது அந்த வீட்டுக்குள்ளே வரப்போ அம்மான்னு கூப்பிடுவான். ஃபஸ்ட்டு சுசிலான்னு கூப்பிட்டப்போ அந்த அம்மா வந்து தன்னுடைய வெறுப்பை இயலாமல் எந்த விதத்தில் வெளிப்படுத்தினாங்கன்னு தெரியாது. ஆனால் ரெண்டாவது அம்மான்னு கூப்பிட்றப்ப அவ்வளோ வாந்தியாக சொல்லுவாங்க, எப்பா வாப்பா உட்காருப்பான்னு. அதுதான் எங்கள் அம்மாலாம், அதுதான் சுசிலா அம்மா, அதுதான் எங்கள் அம்மா, அதுதான் நான், அதுதான் இங்கே இருக்கிற ஜெய், அதுதான் ப்ளூ ஸ்டாரு. உங்களோடு முரண்படுவதற்கும் உங்களோடு சண்டையிடுவதற்கும் எங்களோட விருப்பமே கிடையாது. பொதுவில் பங்கு கோருதல், பொதுவுன்னா என்ன, இங்கே இருக்கிற காமம், கிராமத்தோடு நம்ம சேர்ந்து வாழணும், இங்கே இருக்கிற வேறுபாடுகள் அற்ற ஒரு இடத்துல நம்ம வந்து வாழணும். உங்களுக்கும் ஒரு கோயில் இருக்கா, அந்த கோயில் எங்களுடைய கோயிலும், உங்கள் சாமி எங்களுடைய சாமி, உங்கள் அம்மா உங்கள் அப்பா எங்கள் அப்பா எங்கள் அம்மாவா, எல்லோரும் ஒன்றா இருக்கணும். நம்ம எல்லோரும் ஒன்றா இருந்தால் தான் இங்கே இருக்கிற வேறுபாடே நம்மளால் வந்து உடைக்க முடியும், களைய முடியும்னு சொல்லிட்டு ரொம்ப சாலிடாக பேசின ஒரு திரைப்படமாக ப்ளூ ஸ்டார் பார்க்குறேன். அண்ட் வந்து அந்த சீனோட தொடர்ச்சியாக இவன் வந்து அழுவான், ரஞ்சித் வந்து அந்த ஆனந்திக்கிட்ட பேசுகிறப்போ வந்து அப்படியே அவன் கண்ணீர் ஊத்தும், அவன் பயமாக நடிச்சிருந்தடா அந்த சீனில், எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் வந்து எனக்கு வந்து நான் அந்த படம் வந்து பார்க்குறப்ப நான் திரும்பி திரும்பி அந்த காட்சியில் நான் வந்து அழுதேன். ஏன்னா அந்த பெயின் வந்து உங்களுக்கு புரியணும்னா யோட்டு லிவ், நீ அது மாதிரி ஒரு நாள் நீ உணர்ந்தாலே போதும், உன் வயசில் இருக்கிற ஒருத்தன் உன் அம்மாவை ஏ சுசிலான்னு சொல்லி பேர் கூடுறப்போ பேர் சொல்லி கூப்பிட்றப்ப உனக்கு ஒரு ஜாதி திமிரு, ஒரு மத திமிரில் நீ வந்து கூப்பிட்றல, உனக்கு ஒரு அதிகார திமிரில் நீ கூப்பிட்றல, அந்த ஒத்த வயசுடைய ஒரு பையனுடைய மனசில் அவனுக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும், அந்த வலிக்கு எவ்வளோ கோபம் இருக்கும், அந்த கோபத்தை திருப்பி பேசுகிறப்போ இவன் வந்து கோவப்படுறான், இவன் வந்து வெறி பிடிச்சனா இருக்கான் அப்படின்றப்போ அந்த கோபத்தையே டைரக்டர் என்ன பண்ணுறாருன்னா ஈஸியாக வந்து கடக்கிறாரு, ஓகேடா இது சரியாயிடும், அந்த காதலி மூலமாக வந்து அது கடக்கிறாரு, இல்லை இது சரியாயிடும் நீ கவலைப்படாத அப்படின்னு அந்த அந்த பொண்ணு ஒரு டைலாக் வர சொல்லு, வேணா வந்து என் செயின் தட்டமா வச்சு குத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதே டைரக்டரு அந்த ராஜேஷ் என்ற கேரக்டரை மாத்துறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறாரு, அந்த ரைட்டர் வந்து மாத்துறதுக்கு ட்ரை பண்ணுறாரு, மாற்றி அதே வீட்டில் வரப்போ வந்து சுசிலா அம்மான்னு சொல்லிட்டு ஒரு வாஞ்சியோட கூப்பிட்றது இருக்குல்ல, அந்த மாற்றத்தை விரும்புகிற மனிதர்கள் நாங்கள், அவர்கள் தான் நாங்கள் இந்த ஸ்டேஜில் உட்காந்துருக்கோம். டெஃபினட்டாக அந்த மாற்றத்தை நோக்கி நம்ம போகணும், அதுதான் என்னுடைய சினிமா வந்து பேசுவோம், எங்களுடைய சினிமா வந்து பேசுவோம். பொதுவாக வந்து இந்த சினிமாவை பேசுகிறப்ப வந்து இவங்களுக்கு வேறு வழியே இல்லையா, சும்மா இதையே பேசிகிட்ருக்காங்கன்னா பேசிதான் ஆகணும், வேறு வழியில் பேசிக்கிட்டே இருப்போம், ஏன்னா பிரச்சனை எனக்கு இன்னும் இருக்குது. ஸோ இந்த பிரச்சனை பேசுகிறதுனால இந்த திரைப்படம் வந்து வர்த்தக ரீதியாக வெற்றி அடையுதா அப்படின்னா கிடையாது. எத்தனை திரைப்படங்கள் இந்த பிரச்சனையை பேசி வர்த்தக ரீதியாக வெற்றி அடைஞ்சிருச்சு, எத்தனை படங்கள் வந்து இந்த மாதிரி பேசுகிறதுனாலே வந்து அதுக்கு ஒரு அட்டென்ஷன் கிடைக்குதுன்னா கிடைக்கவே கிடையாது, கிடைக்கவும் கிடைக்கல. ஆனால் மக்கள் அப்படியே ஈஸியாக அக்செப்ட் பண்ணுறதும் கிடையாது. அந்த படத்தோட செய்நிறுத்தி அந்த படம் எந்த அளவுக்கு வந்து மக்களை வந்து கனெக்ட் பண்ணுது, சும்மாலாம் வந்து இங்கே நின்று முடியாது. இத்தனை வருஷம் வந்து ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட் இல்லாமல் மக்களை கனெக்ட் பண்ணாமல் ஒரு லாங்குவேஜை பேசாமலாம் வந்து இங்கே நின்று முடியாது, அவ்வளவு வேல்யூ இருக்குது எங்களுக்கு, எங்களோட ஒர்க்கில் அவ்வளோ வேல்யூ இருக்குது, அவ்வளவு உழைக்கிறோம். அந்த உழைப்பு என்னன்னா திருப்பி திருப்பி மக்கள்கிட்ட இந்த நாங்கள் பேசுகிற தத்துவத்தை சரியான மொழியில் கொண்டு போய் சேர்க்கணும், சரியான மொழியில் கொண்டு போய் சேர்க்கறது மூலமா அதை மக்கள் விரும்புகிறப்போ அது வர்த்தக ரீதியாகவும் கமர்ஷியல் அதாவது கிரிட்டிக்கலாகவும் மிகப்பெரிய வெற்றி அடையுது. அந்த வெற்றியின் மூலமாக பல பேருக்கு நம்பிக்கை கிடைக்குது, அந்த நம்பிக்கை இந்த சமூகத்தில் முடிந்த அளவுக்கான மாற்றத்தை உருவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் படைப்புகள் மூலமாக நாங்கள் வந்து ரொம்ப ஆணித்தரமாக நம்புகிறோம். அந்த நம்பிக்கையை எங்களோடு சேர்ந்து ஒர்க் பண்ணுற, இந்த வெற்றியை எங்களோடு சேர்ந்து ஒர்க் பண்ணுற உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து சமர்ப்பிக்கிறோம். அண்ட் வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு உத்வேகத்தையும் ஒரு புத்துணர்ச்சியும் கொடுக்குற ஒரு வெற்றியாக ப்ளூ ஸ்டார் வந்து இருக்குது. இந்த ப்ளூ ஸ்டாரோட பங்கு பெற்ற அனைத்து நண்பர்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் சின்ன சின்ன விஷயங்களை கூட எங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ண எல்லாருக்குமே நான் வந்து மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் ஊடக நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், இந்த படத்தை ரிலீஸ் பண்ண தியேட்டர்ஸ், ஓனர்ஸ், அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க, எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகள். இந்த இதை நிகழ்ச்சியை தொகுத்து வாங்கின சுவாதிக்கும் எல்லாருக்குமே வந்து என்னுடைய நன்றிகள். அண்ட் ஸ்டேஜில் இருக்கணும் எல்லாருக்குமே தேங்க்யூ, தேங்க்யூ. அண்ட் நிறைய படம் இருக்குது இன்னும் வந்து, நெக்ஸ்ட் வந்து ஜே பேபி வந்து மாரியா சுரேஷ் மாரியானா வந்து டைரெக்ஷனில் வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம். சம படம் டெஃபினட்டாக மக்களுக்கு வந்து ஒரு பெரிய ரிலீஃபை கொடுக்கும். அண்ட் அதை தொடர்ந்து வந்து பாட்டில் ராதா இருக்குது, பாட்டில் ராதா தொடர்ந்து தண்டகாரண்யம் படம் இருக்குது. இந்த வருஷத்துலேயே வந்து மூன்று படங்கள் இருக்குது. அண்டு தங்களானும் வரப்போகுது. அண்ட் வந்து இந்த வருஷம் வந்து நிச்சயமாக மக்களை ரசிகர்களை திருப்திப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு நீலம் ப்ரொடக்ஷனுக்கு வந்து பெரிய
ஆண்டாருக்கும் நீலம் ஸ்டுடியோஸும் என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த அதித்தி இங்கே வந்திருக்காங்க, அண்ட் தேங்க்யூ. அண்ட் வந்து கணேசன் முத்தி அவர்களோடு சேர்ந்து நாங்கள் இன்னொரு படம் பண்ணுறோம், மோசஸோட டிரெக்ஷனில் ரொம்ப முக்கியமான படம். ஜிவி பிரகாஷ் வந்து அது வந்து நடிக்கிறாரு, அண்ட் மியூசிக் பண்ணியிருக்காரு, அண்ட் வந்து அதில் பசுபதி அண்ட் இன்னொரு முக்கியமான நடிகர்களும் அந்த படத்தில் வந்து நடிக்கிறாங்க. ஆக்சுவலி வந்து இது தொடர்ந்து போயிட்டே இருக்குது, அது நிறைய நல்ல உள்ளங்களையும் மனிதர்களையும் ப்ளூ ஸ்டார் விரும்புகிற ஒரு அரசியலை நிச்சயமாக இந்த படம் வந்து உருவாக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சில விமர்சனங்களில் கூட பார்த்தேன் நான், ரஞ்சித் ரொம்ப வந்து கோபமாக சண்டெல்லாம் போடுவார், அண்ட் அவர் ரொம்ப வந்து எதிர்த்தரப்பில் நிறுத்துவார் இந்த டீமை, இந்த நம்ம ஒரே அரசியல் விரும்புகிறவங்களை கூட எதிர்த்தரப்பில் நிறுத்துவார், கேள்வி கேட்பார். ஆனால் வந்து ஜெய் அப்படி கிடையாது, எல்லாரையும் ஒற்றுப்படுத்துறாரு, ஒன்றுபடுத்துறாரு. ஜெய்யோட பாலிடிக்ஸ் ரொம்ப சூப்பர்ன்னு சொன்னாங்க. ஜெய் சூப்பரா வாழ்த்துக்கள். ஜெய் வந்து ஜெய் ஒரு லாங்குவேஜ், நான் ஒரு லாங்குவேஜ், எல்லாரும் ஒரு லாங்குவேஜ், எல்லாருமே ஒன்று தான் நாங்கள் பேசுகிறோம். அண்ட் ஜெய் பீம் நன்றி, தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். இப்போ தான் கீர்த்தி சொல்லி அமிச்சாங்க, நன்றி இல்லை நான் மட்டும் சொல்லிட்டுவா, எல்லோரும் நிறையா பேசிட்டாங்கன்னு. ஸோ ரொம்ப டைம் எடுத்துக்க போதெல்லாம் கவலைப்படாதீங்க, நானும் சாந்தரும் வேறு இல்லை. ஸோ சாந்தரும் சொன்ன நன்றி, எல்லாருக்கும் நானும் சொன்ன நன்றி, புரிஞ்சுது. சில பேர்த்த நான் இப்போ நான் ஆக்சுவலாக ஆடியோ லான்ச்லேயே வந்து சக்ஸஸ் மீட் மாதிரி தான் பேசினேன், எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் பண்ணேன். இதெல்லாம் தாண்டி இந்த படம் வெற்றி பெறணும்னு எனக்கு முதல் நாள்லேருந்தே தெரியும், இந்த அளவுக்கு மக்கள் இதை ஆதரிப்பாங்கங்கிறது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். ஒரு ஒரு சாய்ஸும் வந்து எடுக்கும்போது அதுவாக தானாக வந்து எதையுமே அமையறதில்லை, ஒரு ஒரு நம்பிக்கையில் ஒரு ஒரு ரிஸ்க் எடுத்து இதெல்லாமே பண்ணுறது. அந்த நம்பிக்கை மக்கள் மேலே தான் நான் நிறையா வைக்கிறேன், அவங்க ஒரு ஒரு தாட்டியும் படத்தை சக்ஸஸ் பண்ணும்போது எனக்கு அந்த நம்பிக்கை கரெக்டாக இருக்குதுன்னு ஒரு சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ தேங்க்யூ ஆடியன்ஸ். இதில் சில பேர்த்த மட்டும் நான் கண்டிப்பாக சொல்லணும்னு எனக்கு தோணுது. ஃபஸ்ட்டு தமிழ் பிரபா, ஏன்னா அவர் சொல்கிறது வந்து இந்த படத்துக்கு மட்டும் முக்கியம் இல்லை, இந்த இண்டஸ்ட்ரிக்கே முக்கியம். ஏன்னா ரைட்டர்ஸ் வந்தால் தான் படங்கள் நல்லாயிருக்கும். போர் தொழிலையும் ஒரு ரைட்டர் இருந்தார், ப்ளூ ஸ்டார்லேயும் ஒரு ரைட்டர் இருக்காங்க. ஸோ நிறைய பேர் இன்னும் நிறையா ரைட்டர்ஸோட கொலாபரேட் பண்ணுங்கிறது என்னோடய பெரிய ஆசை. இதில் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும், அவங்க எழுதின டயலாக்ஸும் சரி, ஜெய் எழுதின சீன்ஸு, இதெல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும். ரஞ்சித்துக்கு வந்து அந்த டோர்னமெண்ட் வின் பண்ணுறது வெற்றியாக இருக்கும், இமானுவேலுக்கு வந்து அந்த நீங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து ஆடுறதே வெற்றியாக இருக்கும், ஆனந்திக்கு வந்து கிரிக்கெட் பேட் பிடிச்சி ஒரு ஷாட் ஆடுறதான் வெற்றியாக இருக்கும். ஸோ ஒரு ஒருத்தருக்கும் என்னென்னங்கிற வெற்றிங்கிறது அவ்வளோ அழகாக, அவ்வளோ லேயர்ஸோடு அந்த ஸ்கிரிப்ட் இருக்குது. சாந்தனும் பிருத்வி கிட்டலாம் நான் ஃபஸ்ட் டேலேருந்து சொல்லிட்டேன், டேய் அவசரப்படாதீங்க, இது செம்ம படம், இது வந்தால் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிரேக்காக இருக்கும் அப்படின்னு. அதுக்கு காரணம் அந்த ஸ்கிரிப்டில் இருந்த சீன்ஸு, டயலாக்ஸ், அந்த ஒவ்வொரு வார்த்தையும் தான். இந்த மாதிரி படங்கள் பண்ண தான் நான் இங்கே சினிமாக்குள்ளே வந்தேன், அதுதான் உண்மை. ஒரு படம் வெற்றி படமாக மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு கருத்தை முன்வைக்கணும். ஆனால் இது வந்து பெரிய அரசியல் படமான்னு கேட்டால் நான் இல்லைன்னு சொல்லுவேன். எல்லோரும் சேர்ந்து ஒன்றா வாழ்கிறதுன்னு சொல்கிறது ஒரு அரசியல்னா அப்புறம் எனக்கு புரியல இது. ஏன்னா எல்லோரும் வாங்க ஒன்றா வாழலாம் அப்படின்னு சொல்கிற படம் தான் இது. இது சம் ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து இது பா ஒரே கிரிக்கெட்டாக இருக்கும், பசங்களாக இருக்காங்கன்னு நினைக்க வேணாம். இதில் இருக்கிற இமோஷன்ஸு, இதில் ஒரு அழகான ஒரு அம்மா கேரக்டர் வேறு இருக்காங்க, லிசி ஆண்டி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாருக்குமான படம் இது, கண்டிப்பாக வந்து இது வந்து சில நித்தம் ஒரு வானமோ இல்லை சில படங்கள் வந்து இது தியேட்டரில் விட்டுட்டேன் சூப்பர் படம் பார்ப்போன்னு அப்புறம் வந்து சொல்லுவாங்க, இந்த படத்தை அப்படி விட்டுறாதீங்க. இது வந்து முழுக்க முழுக்க டெக்னிக்கலாகவும் இது தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக பண்ண படம், ப்ரில்லியன்ட் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ், ப்ரில்லியன்ட் டெக்னிக் ஒர்க் இருக்கிற ஒரு படம் இது. செல்வா ஆகட்டும், தமிழ் ஆகட்டும், என் சவுண்டு சுரேன் ஆகட்டும், இது எல்லாமே செம்மையாக பண்ணியிருந்தாங்க. ஸ்பெஷல் மென்ஷன் டு ரகு அண்ணா, அவர் வந்து அந்த வேர்ல்டு கிரியேட் பண்ணது வந்து அவ்வளோ அழகாக இருந்தது. நான் டெய்லியும் ஸ்பாட்டில் வந்து அவரை பார்க்க சிரிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். லெமன் லீஃப் ப்ரொடக்ஷன், கணேஷ் சார், சௌந்தர்யா மேம், உங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த மாதிரி நிறையா படங்கள் நீங்கள் கண்டினியூஸாக பண்ணணும்னு என்னோடய ஆசை. ரஞ்சித் அண்ணா பற்றி நிறையா பேசிட்டேன், வேற ஒன்றும் இல்லைண்ணா, ஐ லவ் யூண்ணா, அவ்வளோதான். அது என்னண்ணா, ஆக்சுவலாக நான் ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லிட்டு இருந்தேன், ரஞ்சித்தண்ணா வந்து அவரோட ஒரு மூவ்மெண்ட்டுக்காகவும் ஒரு புரட்சிக்கு ஒரு சிம்பிளாக மாறிட்டார். அந்த சிம்பிள் ரொம்ப பெருசாக இருக்கிறனால அவர் எவ்வளோ பெரிய கிராஃப்ட்ஸ்மேன்னு நிறைய பேர் அதை பேச மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இந்தியாவில் இருக்கிற ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ் ரஞ்சித்தண்ணா. ஏன்னா
அதில் வந்து கேரக்டர்ஸ், ஒவ்வொரு கேரக்டரும் அவ்வளோ நல்லாயிருக்கும். எல்லா படத்துலையும் கன்சிஸ்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா அது ஹீரோ ஹீரோயின் அப்படிலாம் இல்லாமல் ஒவ்வொரு கேரக்டர்ஸும் அவ்வளோ அழகாக இருக்கும். அதில் வர மியூசிக் யூஸ் பண்ணுற, இசையை யூஸ் பண்ணுற விதம், ஏஸ்தட்டிக்ஸ், அவர் போஸ்டர்லேருந்து இருக்கிற ஏஸ்தட்டிக்ஸ், இதெல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்கள் டைரெக்ஷனில் கூப்பிடுங்கண்ணா. அண்ட் இன்னொருத்தர் நான் ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ண விரும்புறது வந்து கபிலன், இந்த போஸ்டரை டிசைன் பண்ண கபிலன். அந்த காமிக்கான ஒரு விஷயம் அந்த வேர்ல்டை கிரியேட் பண்ணுது, அதில் பெரிய பங்கு ஜெய்க்கு இருக்குன்னு எனக்கு தெரியும். ஸோ கபிலனுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். இந்த மாதிரி நிறைய பேர் இதில் ரொம்ப உண்மையாக உழைச்சிருக்காங்க. இது இந்த படம் ஸ்கிரிப்டு படித்தது எந்த அளவுக்கு எனக்கு சந்தோஷமாக இருந்ததோ, அதை வந்து விஷுவலாக கன்வெர்ட் ஆகும்போது ஸ்கிரிப்டை கூட பெட்டராக இருந்தது. ஸோ இந்த படம் பொறுத்த வரைக்கும் எனக்கு நிறைய படங்கள் ஓடிருக்கு, ஓடாமல் வந்திருக்கு, ஆவரேஜாக போயிருக்கு, நினச்ச அளவுக்கு போகல, நினச்ச விட அதிகமாக போயிருக்கு, இதெல்லாம் நடந்திருக்கு. பட் நான் சந்தோஷப்பட்டிருக்கேன். பட் மொதல் வாட்டி திருப்தி அடைகிறேன், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். இப்படி ஒன்று பண்ணிட்டோம். சக்தி, நான் சொன்ன மாதிரி ஒரு 60-70 வயசில் வந்து என்னை கேட்டிங்கன்னா எந்தெந்த படம் பெருமைப்படுவேன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ப்ளூ ஸ்டார் அதில் இருக்கும். அதுவும் இல்லாமல் ரஞ்சித் மாதிரி ஒரு கேரக்டர் எனக்கு கொடுத்தது வந்து அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா ஒரு நடிகனா சாந்தனும் சரி பிருத்வியும் சரி நானும் சரி, ஒரு நடிகனை நம்ம ப்ரூவ் பண்ணணும்னா சுவர் இருந்தால் தான் சித்திரம் தீட்ட முடியும். ஸோ அதனால் அந்த கேரக்டர்ஸ் கிடைக்கும் போது தான் அதை வந்து ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ ரஞ்சித் கேரக்டருக்கு என்னை யோசித்து என்னை நான் நடிப்பனை நம்பின ஜெய்க்கு மிகப்பெரிய நன்றி. ஜெய் பிரதர் வந்து என் ஃபேமிலி, அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவரோட விக்ட்ரி வந்து என்னோட விக்ட்ரியோட எனக்கு அதிகமாக சந்தோஷமாக இருக்கிறது வந்து ஜெய் பிரதரோட வெற்றிக்கு தான். ஏன்னா ரஞ்சித்தில் வந்து ஒரு ஃபயர் இருக்கும், அந்த ஒரு அது என்னோடய ஒரு ஏர்லி 20s வந்து எனக்கு பயங்கரமாக ஞாபகப்படுத்துச்சு. என்னை திருப்பி அந்த மாதிரி ஆகணும், ஒரு ஃபியர்லெஸ் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் என்ன முடியாதுன்னு சொல்கிறது நான் பண்ணி காமிக்கிறேன்னு சொல்கிற ஒரு ஃபியர்லெஸ் அந்த கேரக்டரில் இருக்கும். ஸோ எனக்கு வந்து திருப்பி அந்த ஒரு ஃபீலை கொடுத்ததுக்காக நன்றி. இன்னொரு முக்கியமான பர்சனாக ரொம்ப மனமாற நன்றி சொல்லி திருப்பி நிறையா அசோசியேட் ஆகணும்னு எனக்கு வந்து சக்தினா. இது வந்து எங்களோட ஹேட்ரிக். ஓமை கடவுளே, போர் தொழில், ப்ளூ ஸ்டார், மூணுமே நாங்கள் ஒன்றா பண்ணியிருக்கோம். தேங்க்ஸ் தான் சொல்லிகிட்டு இருக்கேன் வந்ததுலேருந்து. எல்லாருக்குமே நன்றி. இன்னொன்று நான் சொல்ல விரும்புறது வந்து கீர்த்தி, தேங்க்யூண்ணா, படத்துக்கும் சரி இப்பவும் சரி தேங்க்யூ. நான் வந்து என்னோட ரியல் லைஃப் ஆனந்தி தான் கீர்த்தி. நான் வந்து நிறையா வாட்டி போய் புலம்புவேன், கீ நான் கரெக்டாக பண்ணுற மாதிரி இருக்குது, ஆனால் இந்த படம் நான் ஆல்மோஸ்ட் என் உயிரே கொடுத்தேன், இதுக்கே மக்கள் வரல, ஏன் எனக்கு வந்து கைத்தட்ட மாட்டுறாங்க, ஏன் எப்போ நான் வந்து எப்போ எனக்காக கைத்தட்டுவாங்க அப்படின்னு நிறையா வாட்டி நான் கேட்டிருக்கேன். போய் புலம்புவேன், ஆக்சுவலாக கேட்டிருக்கேன் இல்லை, போய் புலம்புவேன் எல்லா வாட்டியும். அவள் சொல்லுவாள் வரும், அந்த டைம் வரும், மற்றவங்களோட கம்பேர் பண்ணாத உன்னோட ஜேர்னி வேறு. அதில் இந்த படத்தோட டைலாக் வரும், நீ யார ஆட்டத்துக்கு கீழே, அந்த மாதிரி ஒரு டைலாக் வரும் கிட்டத்தட்ட. அதுதான் என்கிட்ட அவங்க சொல்லுவாங்க. அது வந்து இப்போ ப்ளூ ஸ்டார் அன்னைக்கு அந்த ஷோ பார்த்துட்டு பேர் வரும்போது கைத்தட்டினாங்க, எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ கே, தேங்க்யூ சோனு அண்ட் பிருத்வி. இது வந்து உங்கள் வெற்றி மட்டும் இல்லை, உங்கள் வெற்றி வந்து என்னோடய வெற்றி மாதிரி தான் இருக்குது. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நம்ம ஒன்றா ஒரே டீமில் ஆடியிருக்கோம், ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கோம், ஒரே டைம் ஒரு படத்தோட சக்ஸஸ் இருந்ததும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் அப்பாங்கள் பாண்டிராஜ் சார், பாக்யராஜ் சார் பற்றிலாம் பேசும்போது எனக்கு ஏதாவது எங்கள் அப்பா இல்லை எங்கள் ஃபேமிலியிலேருந்து பேசுறது தோடுது. என் தாத்தா சொன்னதாக ஞாபகம் வருது. அப்போது வந்து எங்கள் விவசாயம் குடும்பம், ரெண்டு தாத்தாவும். அப்போது வந்து இந்த தெகிடி வரல, தெகிடி ஷூட் ஆரம்பிக்கிறன்னைக்கு இறந்துட்டார். அவருக்கு வந்து ஜேம்ஸ் பாண்ட்னா ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து ஜேம்ஸ் பாண்ட் பேர் கூட வாயில் வருது, சேம்ஸ் பாண்ட் அப்படிம்பாரு. சைக்கிள் எடுத்துட்டு ஈரோடு வரைக்கும் டவுன் வரைக்கும் போய் தியேட்டரில் பார்த்துட்டு வருவார். கரெக்டாக அது என்னமோ பிளெஸிங்காக என்னன்னு தெரில, ஒரு டிடெக்டிவ் படம் நான் பண்ணுறேன், தமிழில் அப்போ டிடெக்டிவ் படமே இல்லை, நான் ஒரு டிடெக்டிவ் படம் பண்ணுறேன். அந்த ஷூட் அன்னைக்கு அவர் இறந்தார். அவர் சாகிறதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா கிட்ட சொன்ன வார்த்தை இது, சிவாஜி கணேசன் பேரனும் நடிகேன், முத்துராமன் பேரனும் நடிகேன், என் பேரனும் நடிகேன் அப்படின்னு. ஸோ ஏதோ எனக்கும் சொல்லணும்னு தோணுச்சு. எல்லாருக்கும் நன்றி. ப்ரெஸ் மெயினாக, என்னோடய ஒவ்வொரு படத்துக்கும் நீங்கள் வந்து கொடுக்குற சப்போர்ட்னால தான் போக முடியுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நிறையா
ஒரு அக்ரெசிவான குரூப்பை வச்சு ப்ரொமோட் பண்ணுற ஆள் நான் இல்லை. வெறும் படங்கள் பேசணும்னு நினைப்பேன். இந்த படமும் பேசியிருக்கு, அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக தேவை. யாரையாவது மறந்துட்டுனா மன்னிச்சிருங்க. இது இந்த டீமு நீலம் ப்ரொடக்ஷன் டீம், அதுக்கு வந்து பெரிய நன்றி சொல்கிறோம். அது ஒரு ஆலமரம்னு இன்னொருத்தர் சொல்லியிருந்தார், அது உண்மை. என்னோட எனக்கு பிடிச்ச, எனக்கு எப்படி ஒரு கிரிக்கெட் கிரவுண்ட் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா, அந்த கிரவுண்டில் எல்லாரும் விளாடணும். ரஞ்சித்தும் சரி, ராஜேஷும் சரி, நந்தகோபாலும் சரி, ஆனந்தியும் சரி, எல்லாரும் அந்த கிரவுண்டில் விளாடணும்னு ஆசைப்பட்றேன். இன்னும் நிறையா நிறையா படங்கள் மூலிமா உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த சக்ஸஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னும் போய் படம் பார்க்காதவங்க கண்டிப்பாக தியேட்டரில் பாருங்கள், உங்களுக்கு 100% பிடிக்கும். நன்றி எல்லாருக்குமே, நன்றி வந்தவங்க எல்லாத்துக்கும் நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ப்ளூ ஸ்டார் திரைப்படம் சக்ஸஸ் பீட், இது ஒரு சர்ரியல் மொமெண்ட்டாக இருக்குது எனக்கு நிஜமாகவே. நான் பண்ண படங்கள்லேயே முதல் படம் சக்ஸஸ்ன்னு வந்த வார்த்தை இந்த படத்துக்கு தான். ஒரு படத்தை பண்ணி முடித்தாச்சு, அது மக்களுக்கு போய் சேர்க்கறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டாஸ்க். அதில் ஒரு பெரிய ஸ்ட்ரெங்க்த்தாக எங்களுக்கு இருந்தது வந்து சக்தினா. சக்தினாவோட பேனர் வந்தாலே, இப்போ போன வருஷம் பார்த்தீங்கன்னா 11 படத்தில் 6 படம் வந்து அவர் கொடுத்தது பெரிய ஹிட். ஸோ அவரோட பேனர் வந்தாலே நம்பி போய் பார்க்கலான்ற ஒரு பேர் வந்திருக்கு. அந்த வகையில் போன வருஷமும் ஒரு படம் என்னோடது கண்ணகி அவரோட பேனரில் ரிலீஸ் ஆச்சு. இந்த வருஷமும் ப்ளூ ஸ்டார் ரிலீஸ் ஆயிருக்கு, நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அடுத்ததாக தயாரிப்பாளர்கள் லெமன் லீஃப் கிரியேஷன்ஸ், தேங்க்யூ சௌந்தர்யா மேம், தேங்க்யூ கணேஷ்மூர்த்தி சார், ரஞ்சித் அண்ணா, லாட்ஸ் ஆஃப் லவ் டு யூனா. நிறைய விதத்தில் இயக்குனராக, தயாரிப்பராக, ஒரு மனிதராக நான் ரொம்ப ரொம்ப ரசித்து பார்க்குறவர். மெயின் பர்சன் கேப்டன் ஆஃப் த ஷிப் ஜெய்குமார். ஜெய்யும் நானும் நான் ஆடியோ லான்ச்லேயே சொன்னேன் எப்படி சந்திச்சோன்னு. இந்த 2 வருஷ பயணத்தில் அதிகமாக நான் ஜெய் கிட்டேருந்து கேட்ட வார்த்தை வந்து டென்ஷனாக இருக்குது கீர்த்தி அப்படின்னு. ஒரு நானாக தான் கால் பண்ணுவேன், என்ன நடக்குது ஜெய், எப்படி போயிட்டுருக்கு, ஆடிஷன் நடக்குதா, ஒரே டென்ஷனாக இருக்குது கீர்த்தி. அதுதான் பார்த்துக்கலாம் ஜெய், பார்த்துக்கலாம் ஜெய். 2 வருஷம் நான் அதிகமாக அவர்கிட்ட சொன்னது பார்த்துக்கலாம் ஜெய், அவர் என்கிட்ட சொன்னது இந்த வார்த்தை. ஒன்றே ஒன்று நான் நம்புனது என்னென்னா, இந்த கதை, இதில் இருக்கிற கதாபாத்திரங்கள் அவங்களோட பயணத்தை அவங்க ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டாங்க. அவங்க எங்கே போய் சேரணும்னு அவங்களுக்கு தெரியும். அதுக்கு உண்டான 100% உழைப்பு நம்ம கொடுத்தாகணும் இந்த நொடியில், இந்த நிமிஷத்தில். அதை பற்றி மட்டும் யோசிப்போம் அப்படின் தான் நான் எப்போவுமே அவர்கிட்ட சொல்லுவேன். அவரும் அதை நம்பினார். அப்படி தான் நாங்கள் எல்லாருமே ஆர்டிஸ்ட் டெக்னிஷியன்ஸ் எங்களோட 100% இந்த படத்துக்கு கொடுத்துருக்கோம். அதுதான் இன்னைக்கு ஜனவரி 31 நாள் 2024 இங்கே சக்ஸஸ் மீட்டில் வந்து நின்றுட்டுருக்கோம். வாயெல்லாம் கொளறதுக்கு சக்ஸஸ்னால. ஸோ அதுதாங்க நான் நம்பின ஒரு பெரிய விஷயம் இந்த படத்தோடது. அதுதான் படத்தில் வர ஒரு டைலாக், கடைசி டைலாக், இந்த வானத்துக்கு அடியில் மரம், செடி, கொடி, மனிதர்கள், மிருகங்கள் எல்லாரும் சமம்தான். அந்த வசனத்தை மக்கள் இவ்வளோ அருமையாக அன்பாக ஏற்றுக்கிட்டு கொண்டாடுறது வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சி. என்னோட ஒரு மெயின் தாட் அது எப்போவுமே, எல்லாரும் சமம்தான், மிருகங்களும் உட்பட்டு எல்லாரும் சமம்தான். ஸோ அந்த விதத்தில் இது ஒரு பெரிய 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 வெற்றி. படமாக மட்டும் இல்லை, ஒரு ஹியூமனிடேரியன் பேசிஸாகவே ஒரு பெரிய வெற்றி நான் பார்க்குறேன். நன்றி, வணக்கம். இல்லை, முதல்ல பிருத்வி சொன்ன மாதிரி தான், அதே ஜேர்னியில் தான் நானும் இருந்திருக்கேன். என்னோட ஒவ்வொரு படத்துக்கும் வந்து ஸ்டேஜில் சொல்லுவாங்க இந்த மாதிரி, இப்போ இல்லைங்க இந்த படத்தோட வெற்றி விழாவில் நம்ம சந்திப்போம்னு. அது வந்து எனக்கு இன்னும் இங்கே நிற்கிறது வந்து எனக்கு வந்து ஒரு ட்ரீம் மாதிரி தான் இருக்குது. நம்ம வாழ்க்கையில் இது நடக்குதா அப்படிங்கிற, நேத்தி கூட என் ஒய்ஃப் கீக்கி கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், நேத்தி கூட கீக்கி கிட்ட தான் சொல்லிட்டு இருந்தேம்மா, எனக்கு நம்பவே முடியலம்மா என் லைஃப்பில் இப்படி ஒரு நல்லது நடக்குதா அப்படின்னு. ஸோ இந்த வெற்றி படம், இதை வெற்றி படமாக ஆக்கிய பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ திஸ் சக்ஸஸ். இது நான் ஆடியோ லான்ச்லேயே சொல்லியிருந்தேன், இது வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு ஃபில்ம் அப்படின்னு. இது ஏன் ஸ்பெஷல் அப்படின்னா வந்து, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்
இது எனக்கு ஒரு நிறைய பரிசுகள் இந்த படம் எனக்கு கொடுத்தது, நிறைய சர்ப்ரைசஸ், நிறைய கிஃப்ட்ஸ் ஒன்று கொடுத்தது. என்னென்னா முதல்ல வந்து எல்லாருமே வந்து நான் எல்லா யூடியூப் வீடியோஸும் பார்த்தேன், பப்ளிக்கோட ஃபீட்பேக் பார்த்தேன், உங்களோட ரிவ்யூஸ் எல்லாத்தையும் பார்த்தேன். யுனானிமஸாக எல்லாருமே வந்து என்னோட இந்த படத்தையும் சரி என்னை பற்றியும் சரி எல்லாருமே ஒரு 100% ஒரு ஆதரவு வந்து கொடுத்துருக்கீங்க. ஸோ இது வந்து என் லைஃப்பில் எனக்கு இது கிடைச்சதே இல்லை. ஸோ அது வந்து ப்ளூ ஸ்டார் எனக்கு கொடுத்த ரொம்ப ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட். அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் நான் அன்றைக்கே சொன்ன மாதிரி வந்து சக்கரக்கட்டி ரிலீஸ் ஆகி கரெக்டாக இந்த படம் ரிலீஸ் 25th அன்னைக்கு வந்து 15 வருஷம் 4 மாதம், அதாவது 5600 நாள் ஒரு வெற்றி படம் எனக்கு கிடைக்கிறதுக்கு. ஸோ அது வந்து ப்ளூ ஸ்டார் எனக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட், அதுக்கு ஒரு நன்றி. மூணாவது, இந்த படம் வந்து எனக்கு சினிமாவை பற்றி ஒரு பாடம் கற்றுக் கொடுத்துச்சு. என்ன மாதிரி கதைக்களம் எடுத்து பண்ணணும், என்ன மாதிரி கதாபாத்திரம் இனிமேல் நம்ம சூஸ் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிறது ப்ளூ ஸ்டார் எனக்கு கற்றுக் கொடுத்துச்சு. ஸோ அதுக்கு வந்து ஒரு நன்றி. இதெல்லாத்தையும் தாண்டி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்துச்சு. அவங்க முகத்தில் ஒரு புன்னகையை பார்த்தேன். எனக்கு எனக்கு அதை விட எனக்கு வேறு எதுவுமே முக்கியம் இல்லை. ஏன்னா எனக்கு தெரியும் நான் எவ்வளோ ஏக்கத்தில் இருந்தனோ அதை விட 100 மடங்கு ஜாஸ்தி எங்கள் அப்பா அம்மா ஒரு ஏக்கத்தில் இருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து ப்ளூ ஸ்டார் எனக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட். இங்கே நான் ஆடியோ லான்ச்லேயே ஃபஸ்ட் எல்லாருக்கும் தேங்க் பண்ணியிருந்தேன், பட் அகெயின் மறுபடியும் இங்கே நான் தேங்க்ஸ் சொல்லணும். முக்கியமாக ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஃப்ரம் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி, சக்தி வேலன் சார் இந்த படத்தை வந்து பட்டி தொட்டி வரைக்கும் எல்லா இடத்துலையும் கொண்டு போய் ரீச் பண்ணது, அவரோட அந்த பிராண்டிங், அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் நான் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் ப்ரொடியூசர்ஸ் மூர்த்தி சார் அண்ட் சௌந்தர்யா மேம், இவ்வளோ சப்போர்ட்டிவான ப்ரொடியூசர்ஸாக இருந்திருக்கீங்க. அண்ட் அகெயின் எங்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய பிராண்ட் இந்த படத்தை திரும்பி பார்க்க வச்ச ரஞ்சித்னா, தேங்க்யூண்ணா. நானும் அவர்கிட்ட ஆரம்பத்துலேருந்து கேட்டுகிட்டு இருந்தேன் கரெக்டான படத்தில் வந்து உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கரெக்டான படம் ப்ளூ ஸ்டாரை எனக்கு கொடுத்தாரு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கம்மிங் டு மை ரைட்டர் அண்ட் டைரக்டர், இவங்க ரெண்டு பேரும் நான் ஒன்றா பார்க்குறேன். ஏன்னா ரெண்டு பேருமே சேர்ந்து தான் இந்த படத்தை எழுதியிருக்காங்க. இந்த ரைட்டருங்கிறது எவ்வளோ முக்கியங்கிறது வந்து எனக்கு எங்கள் அப்பா கிட்டேருந்து தான் நான் உணர ஆரம்பித்தேன். ஏன்னா ஒரு ரைட்டர் டிசைட் பண்ணால் மட்டும்தான் அந்த படம் வெற்றி படமாக இல்லையாங்கிறது அங்கே டிசைட் ஆகும். அந்த ரைட்டிங் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு இதை நான் ஸ்கிரிப்டு படிக்கிறப்போ. அதாவது ஈஸியான விஷயத்தை எங்கிட்ட கொடுத்துட்டாங்க, 80% கஷ்டமான வேலையை வந்து அவங்க பண்ணாங்க அந்த ரைட்டிங்கில் கொண்டு வர்றது. அந்த மீதி அவங்க எழுதின விஷயத்த அப்படியே நான் டெலிவர் பண்ணுற மட்டும்தான் என்னோடய வேலை. ஸோ இன்னைக்கு எல்லாருமே இவ்வளோ கைத்தட்டல் இவ்வளோ பாராட்டுகள் வருதுன்னா அது அந்த ரைட்டிங்கில் இருந்ததுனால மட்டும்தான். ஸோ அதனால் என்னோடய ரைட்டர் தமிழ் பிரபானா அண்ட் என்னோடய டைரக்டர் பிரதர் பிரதர் அப்படிப்பார். ஸோ பிரதர் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண மற்ற டெக்னீஷியன்ஸ் இதெல்லாம் தான் அன்றைக்கி நான் அடக்க முடியாமல் அன்றைக்கி நான் மறந்துட்டேன். டிஓபி தமிழ் பிரதர், 20 நாள் ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு. முடிச்சுட்டு ஒரு நாள் ரூமுக்கு நானும் அசோக் பிருத்திலாம் போயிட்டுருந்தோம். அப்போ வந்து என்னை கூப்பிட்டாரு, ப்ரோ ஒரு நிமிஷம் ப்ரோ அப்படின்னாரு. என்ன பிரதர்னா, இந்த நீங்கள் இப்படி பேட்டிங்கில் நிற்கிறீங்க, அப்போது பால் இந்த பக்கம் இப்படி போயிட்டே இருந்துச்சு, அப்போ அம்பையர் ஆகணும் இப்படி கையை தூக்கிட்டு இருந்தார் அப்படின்னா என்ன பிரதர்ன்னாரு. பிரதர் என்ன பிரதருக்கு சொல்கிறீங்கன்னு, இல்லை பிரதர் இப்படி நின்றுருந்தீங்களா, இல்லை பிரதர் அதை சொல்லலை, நீங்கள் என்ன கேட்குறீங்க உங்களுக்கு புரியுதானே, இல்லை பிரதர் புரியலன்னு தான் கேட்குறேன், உங்களுக்கு கிரிக்கெட்டை பற்றி ஏதாவது தெரியுமா பிரதர், பிரதர் சுட்டு போட்டால் எனக்கு வராது கிரிக்கெட்டு, அதோட ஏபிசிடியே தெரியாது, எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது, யாராச்சும் கிரிக்கெட் ஆடிட்டு இருந்தாங்கன்னா அங்கே போய் பாலை திருடி உள்ளே போய் ஒழிச்சு வச்சிருவேன், மேட்ச் ஓடிட்டுன்னா ப்ளக்கை பிடி விட்டு வந்துடுவேன். ஏங்க என்ன, இல்லை பிரதர் அது என்னமோ தெரியல. அப்புறம் எப்படி பிரதர் இந்த படத்தில் கமிட் ஆனீங்க கிரிக்கெட் போடணும், இதை சொன்னால் எனக்கு கமிட் பண்ண மாட்டாங்க பிரதர், அதனால சொல்லாமல் மறைச்சிட்டேன் அப்படின்னாரு. ஆனால் அதுலேயும் அ லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட், பிகாஸ் இந்த ஸ்போர்ட்டை பற்றி எதுவுமே தெரியாமல் அதை கற்றுக்கணும்னு ஒரு ஆர்வத்தை எடுத்து அதை தெரியாமல் நடிக்கிறது ஒரு கலை தான். ஸோ அதனால் வந்து அதை கற்றுக்கணும்னு ஒரு ஆர்வமாக எடுத்து இன்றைக்கி சினிமாட்டோகிராஃபிக்குன்னு தனியாக வந்து அவர் பேர் போடுறப்போ எல்லோரும் அவர் பர்டிகுலராக மென்ஷன் பண்ணுறப்போ அவ்வளோ பாராட்டுகள். ஸோ அவருக்கு என்னோட நன்றி. ஏன்னா எவ்வளோ ஷாட்ஸ் எனக்கு தெரியும், அந்த ஒரு ஹெவியான ஒரு கேமரா வந்து தோளில் போட்டு ஃபுல்லாக ஹேண்டில் வந்து ஷாட்ஸ் ஹேண்டில் பண்ணியிருந்தார், அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ வாழ்த்துக்கள் தமிழ் ப்ரோ. எடிட்டர் செல்வா, அதாவது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு ரா ஃபுட்டேஜ் எடுத்துகிட்டு போய் அவங்க டம்ப் பண்ணுறப்போ ஒரு 20 மணி நேரம் ஃபுட்டேஜ்னு நினைக்கிறேன். அவ்வளோ பெரிய ஒரு ஃபுட்டேஜை வந்து, ஏன்னா அவ்வளோ கிரிக்கெட் மேட்சஸ் விளையாடிருந்தோம். ஸோ அவ்வளோ பெரிய ஒரு ஃபுட்டேஜை வந்து ஒரு 3 மணி நேரத்துக்குள்ளே சுருக்கி அதை என்கேஜிங்காக இன்ட்ரெஸ்டிங்காக மக்களுக்கு கொண்டு போய் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். அண்ட் ஃபஸ்ட்டு வந்து எங்களுக்கு ஃபீட்பேக் செல்வா அவர்கிட்டந்தான், இந்த படம் வந்து எல்லாருக்குமே ஒரு பெரிய படமாக வரும் அப்படின்னு. ஸோ ரொம்ப நன்றி பிரதர். மியூசிக் டைரக்டர் அஃப்கோர்ஸ்
கோவிந்த் வசந்தோட சாங்ஸ்னால தான் வந்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் இந்த படம் வெளியில போய் பட்டி தொட்டி வரைக்கும் போய் ரீச் ஆயிருக்குன்னா அது கோவிந்த் வசந்த் அவரோட சாங்ஸ் தான். அவருக்கு பக்கபலமா இருந்த அறிவு பிரதர் ரொம்ப ரொம்ப அவருக்கு நன்றி. என்னோட படத்துல பாடின எல்லா சிங்கர்ஸ் அண்ட் எல்லா மியூசிஷியன்ஸ் எல்லாருக்குமே, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அங்கிங்கேன வந்து மாடு மாதிரி ஓடி ஓடி அலைஞ்சு அந்த ரோட்ல பிளாக் பண்ணி ஒரு ஒருத்தர் கிட்ட கண்டமேனிக்கு திட்டு வாங்குறது அதெல்லாத்தையும் கேட்டு சிரிச்சுட்டு தேங்க்யூங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த திட்டெல்லாம் வாங்கிட்டு எங்களுக்கு அவ்வளோ தூரம் ஓடி ஓடி வேலை பார்த்தாங்க. ஏன்னா ஒரு சின்ன ஆம்பியன்ஸில் நடக்கிற படம் இல்லை, ஒரு ஜியாகிரஃபியை பேஸ் பண்ணி அவ்வளோ பெரிய இடத்துல வச்சு எடுக்கிற ஒரு படம். ஸோ பயங்கரமாக அவங்க உழைச்சிருக்காங்க. ஸோ அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அதுக்கப்புறம் எல்லாருமே டெக்னிக்கல் க்ரூலேருந்து லைட்டை தூக்கின லைட்மேன்லேருந்து ப்ரொடக்ஷனில் வேலை பார்த்த அண்ணா அக்கா எல்லாருமே எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி. எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு உழைப்பு போட்டிருக்காங்க இந்த படத்தில். அப்புறம் முக்கியமாக ப்ளூ ஸ்டார் பாய்ஸ் அண்ட் ஆல்ஃபா பாய்ஸ் இந்த படத்தில் வந்து எல்லாருக்குமே ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து ஆல்ஃபா பாய்ஸ் குரூப்பில் இருந்த தாமு, தருண், வெற்றி, முரளி, பிரகாஷ், அதுக்கப்புறம் ப்ளூ ஸ்டார் பாய்ஸில் இருக்கிற சுதாகர், ராகுல், உதய், விக்கி, ரிஷி, கவின் இவங்க எல்லாருக்கும், ஜெயண்ட் லெவன் எங்களோட ஃபைனல்ஸில் எங்களோட விளையாடின ராகவ், விக்னேஷ், சச்சின், ரஞ்சித் அண்ட் முக்கியமாக கோச் பாலாஜி இவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு வழியாக எல்லாம் கொஞ்சம் நர்வஸ்னஸ் இல்லாமல் பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். இது எல்லாத்தையும் தாண்டி எனக்கு இந்த படத்தில் கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பரிசு, நான் ஒரு விஷயத்த படிக்கணும்னு நினைக்கிறேன். இது எனக்கு நேற்றுக்கு ஒரு ப்ரோக்ராம் போயிருந்தோம், ஜீ தமிழோட ஒரு ப்ரோக்ராமுக்கு. ஸோ எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணோன்னு சொல்லி அவங்க ஒரு வேலையை பார்த்துருந்தாங்க. என்னென்னா எங்கள் அப்பா கிட்டே வந்து ஒரு கடிதத்தை எழுதி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இந்த கடிதம் நான் படிக்கிறப்போ நேற்றுக்கு எனக்கு ரொம்ப இமோஷனல் ஆயிடுச்சு. பிகாஸ் எல்லா வீட்டிலையும் இருக்கிற எல்லா அப்பா அப்பா பையன் மாதிரி வந்து நானும் எங்கள் அப்பாவும் பெருசாக அவ்வளோவாலாம் பேசிக்க மாட்டோம். டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிடும் போது கூட நான் சாப்பிடுவேன், அவர் சாப்பிடுவார், நான் ஏஞ்சி போயிடும், அவர் ஏஞ்சி போயிடுவார். ஏதாவது சினிமா பார்த்துட்டு வந்தால் மட்டும் அந்த சினிமாவை பற்றி ப்ளஸ் அண்ட் மைனஸ் இதெல்லாம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அதை தாண்டி எனக்கு எங்கள் அப்பாக்கும் எந்த விதமான ஒரு கான்வர்சேஷன் பெருசாக லைஃப்பில் ஐ மீன் ஒரு தோளுக்கு மேலே வளர்ந்ததுக்கப்புறம் எந்த விதமான கான்வர்சேஷன் இருந்ததில்லை. ஆனால் ஒரு 15 வருஷம் நான் சொன்ன அந்த எனக்கு இருந்த அந்த ஒரு ஏக்கம் அவருக்கும் இருந்திருக்கு. அந்த 15 வருஷம் அவர் பேசாமல் எங்கிட்ட இருந்தது எல்லாமே இந்த ஒரு 4 பக்கத்தில் அவர் எழுதி கொடுத்துருந்தாருங்கிற நான் ரொம்ப உணர்ந்தேன். ஸோ இதை நான் கண்டிப்பாக இது எல்லாருக்கும் படிக்கணும்னு நினைக்கிறேன். சாரி இஃப் ஐ எம் டேக்கிங் சம் டைம். என் பிரிய மகன் சிங்காவுக்கு, உன் அன்பு அப்பா ஆசை முத்தங்களுடன் எழுதும் கடிதம். அநேகமாக இதுதான் முதல் கடிதமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கடிதங்கள் மூலமாக நம்ம பேசுகிற அளவுக்கு ஒரு பெரிய இடைவெளி இருந்ததே இல்லை. அதோட எனக்கு இங்கிலீஷ் எழுத வராது, உனக்கு தமிழ் படிக்க வராது. அது முழுசாக உண்மை இல்லைங்க, தமிழில் தான் எழுதியிருக்கு, நான் படிச்சுட்ருக்கேன். அவர் கையெழுத்த எனக்கு அவ்வளோவா புரியாது. எனக்கு இங்கிலீஷ் எழுத வராது, உனக்கு தமிழ் படிக்க வராது. இப்போ இல்லை, சின்ன வயசுலேருந்து நீ வேட்டியை மடிச்சுக்கிட்டு படத்தில் டைலாக்ஸ் வந்து நீ கேட்டு கேட்டு தான் மனப்பாடம் பண்ணி நடிச்சிருக்க. இப்போ காலங்கள் வேகமாக உருண்டோடி உனக்கு கல்யாணமாக ஆயிடுச்சு. சின்னப்போ நீ ஒரு சின்ன டைலமாவில் இருந்த, அதாவது உனக்கு கிரிக்கெட் ரொம்ப நல்லா வருதுன்னு உங்கள் ஸ்கூல் கிரிக்கெட் கோச் உன்னை அதில் வந்து விட்டால் நல்ல பிளேயராக நீ வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு உங்கள் அம்மா மூலியமாக எனக்கு ஒரு தகவல் ஒன்று வந்துச்சு. பெத்தவங்களாக குழந்தைங்களுக்கு முதல்ல நல்ல படிப்பு தான் கொடுக்க வேண்டியது நம்ம கடமை. அதனால் வந்து அதை கொடுப்போம், மற்றத்தை அவங்க வந்து உணர்ந்து வளர்ந்து முடிவு பண்ணிப்பாங்க அப்படின்னு நானும் அம்மாவும் நினச்சோம். ஆனால் சும்மா கடந்த சங்க ஊதி கெடுத்த கதையாக ஒரு நாள் நான் வந்து ஒரு டைலாகை எழுதி படித்து பார்த்துட்ருக்கிறப்போ நீ திடீர்னு அந்த ரூம்குள்ளே நுழைஞ்ச. நான் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காமல், டே சிங்கா, என் படத்தில் உன் வயசில் என் மகனாக நடிக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குது, நீ நடிக்கிறியான்னு கேட்டேன். நீ நடிக்கிறியான்னு கேட்டேன், நான் யோசிக்காமல் கேட்டேன். நீயும் சாதாரணமாக ஓ ஓகே நடிக்கிறேன், என்ன பண்ணணும்னு நீயும் சொல்லிட்ட. எனக்கு ஒரு சின்ன ஷாக் ஆயிடுச்சு. சரின்னு ஒரு டைலாக் ஒன்று சொல்லி வெளியிலிருந்து உள்ளே வந்து டைலாகை பேசிக்கிட்டே சோஃபாவில் இருக்கிற புக்ஸை நகர்த்தி வச்சு ஒரு டவலில் மடித்து வச்சுக்கிட்டு இந்த டைலாக்ஸை பேசணும்னு சொன்னேன். நீயும் ஒரு தடவைக்கு 2 தடவை டைலாகை கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வெளியே ஏறி போனேன். நான் ஆக்ஷன்னு சொன்ன உடனே டைலாகை பேசிக்கிட்டே உள்ளே வந்து அந்த டவலை மடித்து வச்சுக்கிட்டு அந்த சோஃபாவில் இருக்கிற புக்ஸை எடுத்து வச்சுட்டு ஓகேயான்னு கேட்டேன். இப்போ நான் பேந்த முழித்தேன். நீ சரியாக கரெக்டாக நடித்ததுக்கப்புறமும்
நான் பேக் அடிச்சிட்டேன்னா உனக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிரும்னு லீவ் நாட்களாக பார்த்து நான் ஷூட்டிங்கை வச்சு இந்த படத்தை முடித்தேன். அது கிரிக்கெட்லேருந்து உன் ரூட்டை நடிகனாக தசை மாற்றிருச்சு. அதுக்கப்புறம் உனக்கு சக்கரக்கட்டி படத்தில் எல்லாம் அமைஞ்சும் சக்ஸஸ் சரியாக அமையலை. அடுத்தடுத்து அது தொடர வீட்டில் எல்லாருமே டிஸ்டர்ப் ஆனோம். ஆனால் நானும் மம்மியும் உனக்கு கரெக்டான டேலண்ட் இருக்குது, தன்னம்பிக்கையோட மட்டும் தன்னம்பிக்கையை மட்டும் விட்டுறாதேன்னு நாங்கள் உன என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தோம். நீயும் விட்டுறக்கூடாதுன்னு அப்பப்போ கொஞ்சம் சோர்ந்து போவேன், ஆனால் விடாமல் ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்த. உன் முதல் இன்ட்ரெஸ்ட் கிரிக்கெட்டாக இருந்து அது மிஸ் ஆகியிருந்தோம், டச்சு விடாமல் அப்பப்போ விளையாடிக்கிட்டே இருந்த. இப்போ ப்ளூ ஸ்டார் திரைப்படத்தில் ஒரு கிரிக்கெட் பிளேயராக உனக்கு ஒரு கேரக்டர் கிடச்சி படமும் சக்ஸஸ் ஆகி பேசப்படுற அளவுக்கு பேசப்படுற ரேஞ்சுக்கு உனக்கு பேரும் புகழும் இன்னைக்கு கிடச்சிருக்கு. உன் உழைப்புக்கும் திறமைக்கும் கரெக்டான களம் அமைச்சு உன்னை தூக்கி விட்டவங்க தயாரிப்பாளர்கள் ப. ரஞ்சித்னா, உன்னோட டைரக்டர் ஜெயக்குமார், உன் கூட நடித்த கோ ஆக்டர்ஸ் அண்ட் இந்த படத்தோட மொத்த டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். நீயும் இதை எந்த உயரத்துக்கு போனாலும் நன்றியோட இதை மனசில் பிடிச்சி வச்சுக்கோ, பதிச்சு வச்சுக்கோ சார். நான் கிழக்கே போகும் ரயில் படத்தில் ஹீரோவுக்கு கவிதை மாதிரி ஒரு வசனம் எழுதியிருந்தேன். எல்லாருக்கும் நேரம் வரும் தெரிஞ்சுக்கோ, நல்லவருக்கே நிலைச்சிருக்கும் புரிஞ்சுக்கோ, கல்லாருக்கும் செல்வம் வரும் தெரிஞ்சுக்கோ, காப்பாற்றதான் புத்தி இருக்கணும் புரிஞ்சுக்கோ, இதை மனசில் என்றைக்குமே பத்திரமாக பூட்டி வச்சுக்கோ. வெற்றிகள் உன்னை தொடரட்டும். வாழ்த்தி வணங்குகிறேன் மொத்த குழுவுக்கும். நன்றி. அன்புடன் கே. பாக்யராஜ். இது எனக்கு ரொம்ப இமோஷனல் ஆயிருச்சு. ஏன்னா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, எங்கள் அம்மா என்கிட்ட சொல்லியிருக்காங்க, எங்கள் அப்பா வந்து கண்ணீர் விட்டுருக்காரு. நான் நிறைய பேரை நான் வந்து லான்ச் பண்ணியிருக்கேன், நான் நிறைய பேருக்கு வந்து ஒரு பெரிய லைஃப் கொடுத்துருக்கேன், ஆனால் என்னால் வந்து என் பையனுக்கு வந்து அந்த விதமான ஒரு பிரேக்கை கொடுக்க முடியலேன்னு. ஸோ அன்றைக்கி நான் யோசிச்சுட்டே இருந்தேன், எனக்கு ஒன்றும் பெரிய வெற்றிலாம் வேணாம், அந்த கண்ணீரை துடைக்கிற அளவுக்கு ஒரு சக்ஸஸ் எனக்கு கிடச்சா போதும், அவர் சிரித்து ஒரு நாள் நான் பார்க்கணும், எனக்கு அது போதும்னு. அது இன்னைக்கு ப்ளூ ஸ்டார் மூலமாக எனக்கு கிடச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை நான் ரொம்ப மனப்பூர்வமாக நம்புகிறேன். ஸோ இது மனசார ஒரு விஷயம் சொல்கிறேன், உங்கள் எல்லாருக்குமே, இங்கே இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. இது நான் என்றைக்குமே கண்டிப்பாக ரஞ்சித்னா, ப்ரொடியூசர்ஸ் ஜெயினா, தமிழ் பிரபானா, நான் என்றைக்குமே இந்த நன்றி நான் மறக்கவே மாட்டேன். பேசணும்னு நினச்சேன் இவ்வளோ, மனசுக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருந்துச்சு, அதனால தான் இவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டேன். ரொம்ப சாரி. பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி, மக்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சக்ஸஸ் மீட் இது வந்து நிறைய டிவியில் பார்த்துருக்கேன், பேப்பரில் பார்த்துருக்கேன். இன்றைக்கி இந்த மேடையில் நானும் ஒரு பாட்டாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த சக்ஸஸை டேஸ்ட் பண்ணுறதுக்கு 18 வருஷம் ஆயிருக்கு. ஸோ 2006 என்னோட முதல் படம் ரிலீஸ் ஆச்சு, ப்ளூ ஸ்டார். இந்த படத்தை பற்றி ஒரு எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே ரொம்ப ஸ்பெஷலான படம். ஃபஸ்ட்டு டே வந்து ரோகிணி தேட்டரில் வந்து பார்த்துட்டு வெளியே வரும்போது எனக்கு எப்போவுமே ஒரு விஷயம் இருக்குது, வெளியே போகும்போது எல்லோரும் பாண்டியராஜன் சார் பையன், பாண்டியராஜன் சார் பையன், இந்த டேக்லைன் எனக்கு எப்போவுமே சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு டைமில் என்னென்னா நமக்குன்னு ஒரு அடையாளம் கிடைக்கலையே, எப்போ பார்த்தாலும் அப்பா பேர் சொல்லியே கூப்பிட்றாங்களே அப்படின்ற வருத்தம் எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ப்ளூ ஸ்டார் படம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது என் பேர் கூட யாருக்குமே ஞாபகம் இல்லை, சாம் 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 சாம்னு சொன்னாங்க. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ சாமுன்னு சொன்னோன்னே மீடியா நண்பர் வந்து ஒருத்தர் சொன்னார், ஏங்க அவர் சாம் இல்லைங்க, அவங்க அப்பா தாங்க பாண்டியராஜன் சார் அப்படின்னாங்க. இந்த வார்த்தை கேட்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் முக்கியமாக எல்லோரும் வந்து இந்த கைத்தட்டல் விசில் சத்தம் இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லோரும் சொல்கிற ஒரு காமனான விஷயம் வந்து நல்லா நடிச்சிருந்தீங்க, ஆக்டராக நீங்கள் இம்ப்ரூவ் ஆகிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து அதுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது இந்த மாதிரி கமெண்ட்ஸ் கேட்குறதுக்கு. இருக்கு, நான் வந்து ஃபோனில் எழுதியிருக்கேன், எதுவும் மறக்காமல் இருக்கு. இல்லை இல்லைப்பா, எப்பா ஃபஸ்ட்டு ரஞ்சித் சார் பற்றி சொல்லணும். ரஞ்சித் சார் வந்து மெட்ராஸ்லேருந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். மெட்ராஸ் படத்துலேருந்து சார் கூட நான் ஒர்க் பண்ணோம். அவர் படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது. ஏதாவது ஒரு கேரக்டர் நமக்கு கிடைக்குமான்ட்டு நான் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். நிறைய படங்களில் முயற்சித்தேன் பட் நடக்கலை. இன்றைக்கி ப்ளூ ஸ்டார் மூலிமா அது நடந்தது ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார்,
தேங்க்யூ 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 ஸோ மச். அடுத்து எங்கள் டைரக்டர் ஜெயக்குமார் சார் பற்றி சொல்லணும். ஃபஸ்ட்டு அவருக்கு அவரை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இந்த படத்தை நான் வந்தது எப்படின்னா, சாந்தனு என்னோட நண்பன், அவனுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்கிறேன். ஏன்னா ப்ளூ ஸ்டார்ன்ற படம் நடக்குது, இந்த மாதிரி கிரிக்கெட் சம்மந்தப்பட்டவன் நடக்குது, நீலம் ப்ரொடக்ஷனில் ஒரு படம் பண்ணது சொன்னது அவர் தான். அவர் மூலியமாக தான் எனக்கு இந்த படத்தில் ஐ வென்ட் டு த ஃபிலிம். ஸோ அதை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். தேங்க்ஸ் சோனு, தேங்க்யூ தேங்க்ஸ். அடுத்து எல்லாரும் இப்போ வந்து கவிஞர் சாம் கவிஞர் சாம்ன்றாங்க. இது வந்து சந்தோஷமாக இருந்தாலும் இது நான் எதிர்பார்க்கல, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது அதுக்கான காரணம் வந்து நான் சொல்கிற கவிதைக்கு அவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு தியேட்டரில். குறிப்பாக எத்தனை பேருக்கு தெரியும் நீ நவம்பரில் பூத்த டிசம்பர் பூ, இதெல்லாம் வந்து தியேட்டரே வந்து அப்படி கைத்தட்டி ரசித்தாங்க. இதுக்கு காரணம் வந்து ஜெயக்குமார் சாரும் தமிழ் பிரபா சாரும் தான். ஏன்னா சார், நான் என்னைக்கு சார் கவிதை சொல்லியிருக்கேன், இவங்க எழுதின அந்த கண்டென்ட்டை நான் சொன்னதால் அப்படி ரிசீவ் ஆச்சு. சார் கூட ஒரு வாட்டி சொல்லியிருந்தார், ட்விட்டரில் ரீட்வீட் பண்ணியிருந்தார் நான் போட்டதை, நடிகர்கள் வந்து ரைட்டர்ஸ் பற்றி சொல்கிறது ரொம்ப அபூர்வம்ன்ட்டு. சார் நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லை சார், நீங்கள் உங்களோட எழுத்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்ததுனால தான் நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சு. தேங்க்யூ ஸோ மச் தமிழ் பிரபாண்ணா. அடுத்து படத்தோட மியூசிக் டைரக்டர் அவர் இங்கே இல்லை, கோவிந்த் பசந்தா சார். இன்றைக்கி வந்து இந்த சக்ஸஸ் எல்லாரும் என்ஜாய் பண்ணுறோம் ரசிக்கிறோம். பட் இந்த படத்தை பற்றி எந்த ஒரு விஷுவல்ஸும் பார்க்காம மியூசிக் வச்சே இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்த கோவிந்த் வசந்தாவுக்கு ஒரு பெரிய நன்றி. ஏன்னா ரயிலின் ஒளிகள் இந்த பாடல் தான் எங்களுக்கு ஒரு 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 ஹுக் ஆரஞ்சு படத்துக்குள்ளே எல்லாரும் கூட்டு வர்றதுக்கு, அந்த வகையில் அவருக்கு பெரிய நன்றி. அடுத்து எங்கள் டைரக்டர் ஜெயக்குமார் சார் பற்றி சொல்லணும். அசோக் கூட ஒரு மேடையில் சொன்னேன், அவரை பற்றி சொல்லணுன்னா முரட்டுத்தனமான ஒரு ரவுடி குழந்தைன்னு சொல்லலாம். அவர் ரொம்ப பியூர் அட் ஹார்ட். ஜெய் ரஞ்சித் சார் சொன்னார், டே அவன் திடீர் திடீர் கோவப்பட்டு கை விட்டுருவான்டா, எப்படி அவங்களாம் திட்டுறானா அப்படின்னாரு. சார் நீங்கள் சொல்லி தான் சார் அப்படி ஒரு கேரக்டரே எங்களுக்கு தெரியும், ரொம்ப குழந்தை மாதிரி எங்களை ஹேண்டில் பண்ணார் சார் அப்படின்னு சொன்னேன். தேங்க்யூ ஜெய் சார், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். அடுத்து இந்த படத்தோட ப்ரொட்டாகனிஸ்ட் அசோக் செல்வன், உண்மையிலே சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் அவரும் ஒரே வயசு தான், பட் உண்மையிலே ஒரு அண்ணன் தம்பி மாதிரி படத்தில் இருந்தோமோ இல்லையோ நாங்கள் பழகும் போது இருந்துச்சு. தேங்க்யூ தேங்க்யூ அசோக். ஏன்னா ஒரு ஒரு வாட்டியும் நடிக்கும் போது, இப்போ இது எண்டாலும் கொண்டாடுறோம் சந்தோஷமாக இருக்குது, பட் நடிக்கும் போதே ரொம்ப எனக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது அசோக் தான். ஒரு ஒரு வாட்டியும் ஒரு சீன் நடித்து படத்தில் ஒரு ஷெட்யூல் முடிஞ்ச போதும், மச்சான் அவசரப்படாத, இந்த படத்தில் ஒரு நல்ல பேர் கிடைக்கும், ஒரு பிரேக் கிடைக்கும், அவசரப்பட்டு எதுவும் பண்ணாத, என்னை நம்பு நம்புன்னு சொன்னான். ஸோ தேங்க்ஸ் அசோக், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அவன் வந்து ரொம்ப செல்ஃபிஷான ஆக்டர் கிடையாது, அவனை பற்றி மட்டும் யோசிக்க மாட்டான், கூட இருக்க ஆக்டர்ஸ் பற்றியும் யோசிப்பான். ஸோ இது எல்லாரும் பண்ணுறாங்களான்னு தெரில. தேங்க்யூ தேங்க்யூ மச்சா, தேங்க்யூ. அடுத்து மற்ற நடிகர் நடிகர்கள் ஃபஸ்ட்டு முடிச்சிடுறேன். அடுத்து எங்கள் அம்மா நடித்த லிசி மேடம், அப்புறம் திவ்யா அம்மா, அவங்கள பற்றி சொல்லணும். உண்மையிலே எங்களுக்கு நடிக்கும் போது எங்கெல்லாம் அந்த கேரக்டர்லாம் மறந்து அப்படியே ஒரு அம்மா கிட்ட ஒரு பையன் என்ன ஒரு அஃபெக்ஷன் செலுத்துவானோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அம்மாவை நடித்த லிசி மேடம், அப்புறம் குமரவேல் சார், அப்புறம் எங்கள் டீம் நிறைய பேர் இருக்காங்க, தருண், சுதா, தாமு, சடகோபன், சாரி நந்தகோபால் சாரி. ஸோ எல்லாருக்கும் பெரிய நன்றி. நான் நிறைய டைம் எடுத்துக்கிறேன் நினைக்கிறேன், சாரி கைஸ் யாராவது மறந்துட்டா. அப்புறம் கீர்த்தி, கீர்த்தி பற்றி சொல்லணும். நான் சொல்லுவாங்க எல்லாருக்கும் இந்த படத்தில் நிறையா கிடச்சிச்சு, அசோக் செல்வனுக்கும் பொண்டாட்டியே கிடச்சிச்சு. ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த படத்தில் த்ருவ்னு ஒருத்தர் வந்து ஒர்க் பண்ணார். எப்படி ஒரு ஒரு ஸ்டண்ட்டுக்கு ஒரு கொரியோகிராஃபர், ஐ மீன் சாங்கு ஒரு கொரியோகிராஃபரோ, ஸ்டண்ட்டுக்கு ஒரு ஸ்டண்ட் மாஸ்டரோ, ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம்னால அவர் வந்து ஒரு பெரிய பாட்டாக இருந்தார், அவருக்கு ஒரு பெரிய நன்றி. தேங்க்யூ த்ருவ். அடுத்து எடிட்டர், எங்கள் படத்தோட எடிட்டர் தாங்க ஸ்ட்ரென்த்து. நிறைய பேர் படம் முடிச்சுட்டு வந்து படம் சூப்பராக இருக்குது, டயலாக் நல்லாயிருக்கு, ஸ்க்ரீன் ப்ளே நல்லாயிருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். முதல் தடவை எடிட்டிங்காக அவ்வளோ கமெண்ட்ஸுங்க இந்த படத்துக்கு, இது யாரும் எதிர்பார்க்கலை. ஒர்க் பண்ணுற எங்களுக்கு தெரிஞ்சும் அவரும் சொன்னார், அசோக் எப்படி ஷூட் பண்ணும்போது சொன்னாரோ படம் முடிச்சுட்டு விஷுவல்ஸ்லாம் பார்த்து அவர் சொன்னார். ஸோ செல்வா சார் தேங்க்யூ, எங்கே இருக்கீங்க, தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் கோச்சா நடித்த பாலாஜி பிரசாத்,
அவர் ஹீஸ் லைக் மை பிரதர், என்னோட நேபர் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச்ண்ணா, சூப்பராக பண்ணியிருந்தீங்க. நிறைய பேர் உங்கள் மேலே கோபமாக இருக்காங்க. தேங்க்யூ. எல்லாரும் சொல்லி முடிச்சிட்டேனா? ஓகே. ஸோ மக்களே, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ பெரிய ஒரு ரிசப்ஷன் கொடுத்ததுக்கு. அண்ட் முக்கியமாக நீலம் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு ஒரு பெரிய நன்றி, லெமன் லீஃப் ப்ரொடக்ஷன்ஸ், கணேஷ்மூர்த்தி சார், சௌந்தர்யா மேம், அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. ஏன்னா என்ன தான் நாங்கள் நடித்து பர்ஃபார்ம் பண்ணாலும் அது கரெக்டாக மக்களுக்கு போய் சேரணும். அந்த வகையில் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி அவங்க ஒரு பெரிய பார்ட் இந்த படத்தில். ஏன்னா கீர்த்தி சொன்ன மாதிரி அவங்க பண்ண படங்கள் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரின்னு ஒரு அவங்க லேபிள் போட்டாலே ஜனங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது, நல்ல படமாக தான் இருக்கும்ன்ட்டு. இந்த படம் நல்ல படம் மட்டும் இல்லாமல் ஒரு வெற்றி படமாகவும் அமைஞ்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ எவ்ரி ஒன், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ்.